பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போம். ரோமர் 22:1 இல்லை, நீ குற்றமாய் தீர்க்கிற எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஒராமேன் சொல்லுவோமே, ஒராமேன் சொல்லுமே. இன்னைக்கு வாக்கு தத்தத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு வசனம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்துக்கு வரும்போது அநேக குழப்பங்கள், அநேக தேவைகள், அநேக வாஞ்சியோடு தான் நம்ம கர்த்தருக்குள்ளே வரும். உள்ளே எதற்காக வருவோம்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரா, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வராதா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா, இப்படி தான் நம்ம எண்ணம் இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி கொடுக்குற வார்த்தை எதுவும் வாக்குத்தத்தம் இல்லை, உன்னை திட்டுறார். ஏன் கொஞ்சம் பார்ப்போமா, திரும்பியும் படிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே யாரானாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, மற்றவர்களை குற்றம் சாட்டுற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ யாரானாலும் சரி, என் பிள்ளைய குற்றம் சாட்ட நீங்க யாரு? ஒராமன் சொல்லுவோமே. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியம், நம்ம மற்றவர்கள் மேல பழி சொல்லுவோம், மற்றவர்கள் மேல குற்றம் சொல்லுவோம், தவிர நம்ம குற்றவாளி நம்ம தான் தப்பு செய்யறன்னு ஒத்துக்க மாட்டோம். ஒராமேன் சொல்லுவோமே, ஒராமேன் சொல்லுவோமே. எங்கேயா என்னைக்காவது நம்ம ஒத்து இருக்கோமா? கணவன் மனைவி குற்றம் சொல்லுது, மனைவி கணவனை குற்றம் சொல்லுவது, பிள்ளைகளை பிள்ளைகள் பெற்றோரை குற்றம் சொல்லுவது, தொழிலாளி முதலாளியை பார்த்து குற்றம் சொல்லுவது, முதலாளி தொழிலாளி பார்த்து குற்றம் சொல்லுவது, விசுவாசி பாஸ்டரை பார்த்து குற்றம் சொல்லுவது, பாஸ்டருங்க விசுவாசியை பார்த்து குற்றம் சொல்லுவது. இன்றைக்கி குற்றம் சொல்லாத நாவுகள் கிடையாது. நாவுகளை கை வைங்களேன். நான் மற்றவங்களை குற்றம் சொல்ல நான் யார்? வாயில் கை வச்சு சொல்லாமல் இல்லை, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சொல்லலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்றவர்களை குற்றம் சாட்ட நான் யார்? ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுமே. ஒருத்தரை கண்டிப்பதற்கு கர்த்தர் அதிகாரத்தை யார் யாருக்கு கொடுத்துருக்கிறாருனா, உன் பிள்ளைகளை கண்டிப்பதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்க. கரங்களை திட்டி கத்திர மை சொல்த்துமே. உண்மைதானே? உங்க பிள்ளையை மட்டும்தான் நீங்க கண்டிக்க முடியும், அதுவும் அந்த பிள்ளை விவரம் தெரியற வரையும். அதுக்கு மேல நீங்க கண்டிச்சீங்கன்னா கையை பிடிக்கும் அந்த பிள்ளை. உண்மைதானே? ஒரு சகோதரன் என்கிட்ட சொல்றான், உன் தம்பி எல்லாம் கண்டிக்கிறியா? என் தம்பியை நான் கண்டிக்கிறேன், நான் தப்பிச்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு என் அவன் தம்பியை கண்டிக்க போய் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அப்படின்னா பிரச்சனை அப்படின்னா, அவன் தம்பியை பற்றி தெரியல, ஏதோ தப்பு பண்ணான் உங்களுக்கு, இவன் போய் அடிக்க ஓங்க போயிருக்கான் இவன்ல, ஏய் அவ்வளோதான், என்ன நினச்சிக்கிட்ட, என்னை சொம்பு நினச்சிட்டியா? என்னன்னு தெரியல, சொம்புனா என்னன்னு தெரியல, என்னை பற்றி தெரியாது அவனுக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் கேட்டுப்பார் என்னை பற்றி. வெளியே வந்த பிறகு அவன் அடிக்க நிறுத்திட்டுருக்கிறான். வெளியே பற்றி வந்து விசாரிச்சா தான் பையனும் எப்படி ரொம்ப ரவுடி பசங்களோட ஸ்நேகத்தோடு இருக்கிறது. ஒரு அண்ணனை அண்ணன் கூட தம்பியை கண்டிஷன் பண்ண முடியாது, ஒரு லெவல் தான். ஒராமேன்னு சொல்லுவோமே. நம்ம ஆனால் நம்ப எல்லாரும் தன் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம். ஒராமேன்னு சொல்லுவோமே. பிள்ளைகளை கண்டிக்கலன்னா வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளையை நீ நரகத்துக்கு தள்ளுறேன்னு. ஒராமேன்னு சொல்லுவோமே. ஐயோ ஒரே ஒரு பிள்ளை தான் கண்ணே கண்ணன் சொல்லி செல்லம் கொடுத்து வளர்ப்பீங்க. சில பேர் சொல்லி என் புள்ளி நான் இதுவரை அடிச்சதே இல்லை, எத்தனை பேரன் பெருமையாக சொல்லிப்பீங்க. அவ்வளவு பேருக்கும் ஒரு அவமானம் காத்து கொண்டு இருக்கு. ராமன் சொல்லுவேன், வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளையே நீ அடிக்கலன்னா உன் பிள்ளைய நரகத்துக்கு தள்ளுறேன்னு. ஃபாரின்ல சொல்லலாம், பிள்ளைய அடித்தா கேஸ் போட்டுருவாங்க. ஒரு பிள்ளை கேஸ் போச்சுன்னா உள்ளே போய் பேரண்ட்ஸ் போய் என்ன பண்ணணும், உள்ளே உட்காரணும். ஆனால் அதெல்லாம் வேதத்துக்கு புறம்பாய் நடக்கிற காரியங்கள். ராமன் சொல்லுவேன், ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நம்ம கண்டிக்கிற தகுதி யாருக்கு இருக்கு? பெற்றோருக்கு. அடுத்தது சொல்லுங்களேன், ஆசிரியர். அடிச்சு பாருங்களேன் இப்ப ஆசிரியர், சாரி ஆசிரியர் பிள்ளைங்களை அடிச்சு பாருங்களேன். இங்க ரெண்டு மூணு வாத்தியார் இருக்காங்க மேல போயிட்டாரு, அவர் குழந்தைங்களை மட்டும்தான் அடிக்க முடியும், அது விவரம் தெரிஞ்சுன்னா காலி. ஒராமின் சொல்லுவோமே, அடிக்க முடியாது, கண்டிஷன் பண்ணலாம், அவ்வளோதான் லிமிட்டு.
அடிக்கவோ பனிஷ்மெண்ட் கொடுக்கவோ என்ன கிடையாது, இந்த உலகத்தில் அதிகாரம் கிடையாது. வேற யார் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க? போலீஸ். போலீஸ்க்கு அதிகாரத்தை கத்துற கொடுத்துருக்கிறாரா? காவல்துறைன்னு ஏதாவது அதிகாரம் இருக்கா? இல்லை. ராஜாக்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறவர் ராமேன் சொல்லுமே. ஆனால் ராஜாக்கள் போலீஸ்காரன் கிடையாது. நம்ம நாட்டில் ராஜா மந்திரி ஒரு பக்கம், முதலமைச்சர் ஒரு பக்கம், காவல்துறை ஒரு பக்கம், நீதித்துறை ஒரு பக்கம், அதிகாரத்தை பெறப்படுகிற கலெக்டர் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு ஒரு பக்கமாக உட்காந்து கொண்டிருக்காங்க. ஒரு காவல்துறை தன் சட்டத்தை செய்வதற்கு கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டுக்குள்ளே தன் சட்டத்தை நிறைவேற்றதுக்கு அவங்க எங்கே போகிறதே தெரியாமல் இருக்காங்க. அப்போ யார் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குற? இல்லையே. அந்த அதிகாரம் கூட ஒரு குற்றவாளி அடிக்க சொல்லி இன்னும் அதிகாரத்தை கொடுக்கல. ஒரு ராமன் சொல்லுவோமே சட்டப்படி அடிக்கக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது. தண்டனை என்ன தெரியுங்களா? நம்ம இந்தியன் சட்டம், இந்தியன்ல லா எப்படி இங்கே சட்டங்கள் ஏற்பட்ட ஆரம்பிச்சதுன்னா, ஆதியில் ஒரு குற்றம் செய்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிலில் பிடிச்சி போடணும். ஜெயிலில் பிடிச்சி போட்டு நிறைய ஆயிடுச்சு ஜனம். இப்போ அடுத்த குற்றத்தை பண்ணுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ தான் ஜாமீன் ஒரு காரியம் வச்சு இருக்கிறவங்களை பாதி பேர் வெளியே அனுப்பணும். என்ன காரியம்னா, யாராவது அவனுக்கு யாராவது இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பெடுத்தாங்கன்னா அந்த ஆளை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு தான் ஆரம்பத்தில் ஜாமீன் ஆரம்பித்தது. என்ன பண்ணாங்க, சவுதியில் ஒரு குற்றத்தை கொலை செஞ்சால் அவனை சாப்பிடிக்கணும், திருடின கையை வெட்டணும் எப்படின்னு ஒரு சட்டத்தை வச்சுட்டு என்ன பண்ணாங்க, எல்லாம் அவங்கள எல்லாம் பொது எல்லா மக்கள் மத்தியில் அவங்க கையை போட்டு வெட்டுவாங்க. ஏன்னா மற்றவங்க பார்த்து பயப்படணும்னு. அதேமாதிரி கையை வெட்டுருவாங்கன்னு தெரிஞ்சோன்னு எத்தனை கூட்டம் வரும், நம்மள இங்கேயே ரோட்டில் கையை வெட்டுறாங்கன்னு நம்மள போய் நிற்போம்ல. அந்த மாதிரி ஒரு 50-60 பேர் கூட்டம் நிற்கிறாங்க. கையை வெட்டிட்டு பார்த்தா ஒரு 10 பேர் பரிசை காணும். எதுக்கு கை வெட்டுறாங்க? பரிசை திருடினான்னு கை வெட்டுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. அந்த கூட்டம் சேர்ந்ததுலேயே 10 பேர் பரிசை காணும். ஒரு ஆமின்னு சொல்லுவோமே. அப்போ தான் போலீஸ்காரங்களும் அதிகாரிகளும் திணற ஆரம்பிக்கும். அப்போ தண்டனை வந்து ஒருத்தனை பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஒருத்தனை மனம் மாறமாட்டான்னு சொல்லிட்டு, இப்போ ஜெயில் என்பது என்னென்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, மனம் மாறுவதற்கு உண்டான ஸ்தலம்தான் சிறைச்சாலை. ஒரு ராமன் சொல்லுமே உண்மையாக அதற்காக உருவாக்கப்பட்டது தான் சிறைச்சாலை. ஒரு ராமன் சொல்லுமே ஆனால் குற்றம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க யாருக்கும் என்ன பண்ணல, அதிகாரத்தை கருத்து கொடுக்கல. ஒரு ராமன் சொல்லுமே வேறு யார் அந்த அதிகாரத்தை எடுத்து வச்சுன்னு இருக்கா? சொல்லுங்களேன் ஊழியக்கார் வந்து குற்றம் சாட்டலாம், கேள்வி கேட்கலாம், தவிர அதுக்கு மேலே கேட்டேன்னா சபைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஊழியக்கார் உங்களை பார்த்து நீங்கள் தான்ப்பா சூப்பர், நீங்கள் தான் ஆவிக்குரிய பிலீவர்ஸ், நீங்கள் தான் சபையை தாங்குறீங்க அப்படி பெருமையாக சொல்லி மேடையில் சொல்லினேந்தா நல்ல பாஸ்டருங்க, விவரம் மாதிரி நல்ல பாஸ்டர் கிடைக்காதுன்னு நீங்கள். அது ஏமா நீ பண்ணுற தப்பு சகோதரனே, நீ பண்ணுற தப்புன்னு கை காட்டணும்னா இதெல்லாம் அவரெலாம் ஊழியக்கார. இவர் ஒராமேன்னு சொல்லுவேமே, ஊழியக்கார் வேலையும் சுட்டி காட்டு தான் தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு ராமன் சொல்லுவோமே உண்மை தானே? வேறு யாருக்கு அதிகாரம் உண்டு சொல்லுங்களேன். அம்மாவை பொண்ணு தான் பிரிக்கணும். அடுத்தது வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு சொல்லுங்கம்மா? வீட்டில் நடக்கிறது தண்டனை யார் கொடுக்குறோம்? அப்பா அம்மா, அதான் சொல்லிட்டேனே, பேரண்ட்ஸ் தான். கணவன் மனைவிக்கு தண்டனை கொடுக்கலாமா? அதெல்லாம் அந்த காலம். சொல்ல முடியும் பிரச்சனைன்னு சொல்ல முடியும், சுட்டி காட்ட முடியும், ஆனால் தண்டனை கொடுத்துக்கூடாது. ஒரு ராமன் சொல்லுமே, வேதம் சொல்லலை ஒருத்தர் அடிக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுக்கல. ஏன்? தம்முடைய சாயலாக தேவன் மனிதர்களை படைத்தார். கரங்களை தெரிய கத்திரிக்க மயில் சொல்லுமே. என் பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணவும் அடிக்கிறதுக்கு மட்டும் தேவன் எதற்கு பர்மிஷன் கொடுக்குறாருன்னா, அந்த பிள்ளை திருந்துவதற்கு அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறா? பெற்றோருக்கு கொடுத்துருக்கிறார். ராமன் சொல்லுமே, அதே பெற்றோர் நம்மளுக்கு பெற்றோராக இருக்கிறவர் யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து தான். ராமன் சொல்லுமே, நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறவர் அவர் தான். நம்ம மனைவி கணவனை பார்த்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு குற்றம் சாட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, கணவன் மனைவி பார்த்து ஒரு குறை சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது,
பெற்றோர் பார்த்து பிள்ளைங்க சொல்லும், என்னை படிக்க வச்சியா, என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனியா, எனக்கு பைக்கு வாங்கி குத்தியா, எனக்கு டச் ஃபோன் வாங்கி குத்தியா, எனக்கு நெட்டு போட்டு குத்தியா, எனக்கு வண்டிக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுத்தியா, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தியா, பெட்ரோல் மேலே ஒரு குறை சொல்ல சொன்னால் பிள்ளைங்க அப்படியே அடுக்கி சொல்லினே இருக்கும். என் பிறந்தநாளுக்கு ஒரு கேக்கு வெட்டலன்னு அந்த புள்ள ஒரு வருஷம் ஃபுல்லாக அழுதுன்னு இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. குற்றம் சாட்டுகிறது, நம்ம இன்னொருத்தரை குற்றம் சாட்டுவதற்கு கத்தர் கேட்குறார், நீ யார் என் பிள்ளையை குற்றம் சாட்டுவதற்கு? ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்குறார், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடை, முதல் தடை மற்றவர்களை குற்றம் சாட்டுவது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அந்த வசனத்தை படிங்க, ஆகையால் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, கத்தர் சொல்றாரு, நீ ஜட்ஜாரு, இன்ஸ்பெக்டராரு, குடும்ப தலைவராயிரு, அப்புறம் புருஷன் என்ற போர்வையில் இரு, மனைவி என்ற அதிகாரத்தில் இரு, எதுவாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, என் பிள்ளையை கேட்கறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, படிங்க. போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நீ யாரை பார்த்து இந்த குற்றம் செய்யறேன்னு தீர்க்கிற எவைகளோ, அவைகளை நீயே செய்கிறபடியால். ஆமென். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, நம்ம ஒருத்தனை பார்த்து சொல்றோம், டேய் நீ விபச்சாரம் பண்ற தப்புன்னு நம்ம சுற்றங்க காட்டணும்னு வச்சுங்களேன், கத்தரிங்க சொல்றாரு, நீ எவைகளை சுட்டி காட்டுறியோ அவைகளும் நீயும் செய்கிறாய் என்று. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. இங்கே பாவத்தில் ரெண்டு விதமான பாவம், ஒரு நல்ல பாவம், ஒரு கெட்ட பாவம். அப்படி என்னது நல்ல பாவம்? சொல்லுங்களேன், தெரிஞ்சு செய்கிற பாவம், கெட்ட பாவம். தெரியாது யாருக்கும் தெரியாமல் நீ செஞ்சினா அது மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல, நீ நான் நீதியமான் போலவும் பரிசுத்தவான் போலவும் போர் போத்திக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த உலகத்தில் நான் தான் நீதிமான், நான் தான் பரிசுத்தவான் சொல்கிறானா, அவன் தான் முதல் குற்றவாளி. வராமன்னு சொல்லுமே. ஏசப்பா சொல்கிறாரு, மாம்சமாக பிறந்த யாவரும் நீதிமானும் அல்ல, பரிசுத்தமானும் அல்ல, ஒரே ஒருத்தர் அவர் தான் ஏசு கிறிஸ்து. வராமன்னு சொல்லுமே, வராமன்னு சொல்லுமே. அப்போ நான் தான் நீதிமான் சொல்லிட்டு இன்னொருத்தரை குற்றம் சாட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. சில பாவங்கள் குற்றவாளிகள் பேப்பரில் பார்ப்போம், டிவியில் பார்ப்போம், சிறைச்சாலையில் பார்ப்போம், இவங்களெல்லாம் பார்த்தோம், இவங்களாம் குற்றம் செய்து நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம். ஸ்டேஷனுக்குள்ளே போனால் ஒரு 20 பேர் ஃபோட்டோ போட்டிருக்கோம், ஆனால் பரலோகத்துக்கு போனால் தெரியும் நம்ம ஃபோட்டோலாம் அங்கே தான் இருக்கும். குற்றவாளிகள் ஜாக்கிரதையாக இருங்க. வராமன் சொல்லுவோமே, நம்ம ஃபோட்டோ எங்கே பார்த்தோம், யூ திருட மாதிரி இருக்கான் பார்க்கணும். சிலர் ஃபோட்டோ எடுத்து நம்ம வீட்டாண்ட வச்சுப்பாங்க, யாராவது வராங்களா போகிறாங்களான்னு. இவன் தெரிஞ்சு செஞ்சு மாட்டிக்கிட்டான், தெரியாமல் செய்ய உள்ளுக்குள்ளே செஞ்சு கொண்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் இருதயத்துக்கு தெரியும் தான் செய்கிற குற்றம் என்னமென்று. வராமன் சொல்லுவோமே, அவன் மறைமுகமாக செய்கிற காரியம் வெளியே தெரியாது, நம்ம நினச்சிக்கலாம் யாருக்கும் தெரியல, ஆனால் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. ஆனால் அதே பாவத்தை நீ மாட்டிக்கொள்வாய். இதே பழமொழி தான் நம்ம தமிழில் சொல்லுவாங்க, பல நாள் திருடன் கத்திரிக்காய் முளைச்சா பூசுனிக்கு அவன் முழு சோத்தில் மறைக்க முடியாது. ஒரு ஆமென். அப்படி மறைச்சி வைக்கலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிப்ப. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம மற்றவங்களை பார்த்து நீ சாப்பாடு சரியில்லை, நீ வேலைக்கு போகல, நீ எனக்கு இதை செய்யலை, வீடை சரியாக பெருக்கலை, வீட்டில் ஒழுங்காக வேலை செய்யலை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. மற்றவர்களை பார்த்து பார்த்து குற்றம் சொல்ல சொல்கிற நீ நம்ம சரியாக இருக்கிறோமா? இங்கே எப்போ நீங்கள் தப்பில் மாட்டுறீங்கன்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருத்தரை பார்த்து சுற்றி காட்டி ஒரு பாவத்தை நீ சொல்கிறேன்னா, நீ இதை செய்கிறேன்ட்டு, அப்போனா என்ன அர்த்தம், நீ செய்யலைன்னு அர்த்தம் தானே. ஆனால் வேதம் சொல்லுது அதையும் நீ செய்கிறாய் என்று. ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நம்ம நினைப்போம், யோ நல்ல மனுஷன்ட்டு, இல்லை, நீ மற்றவர்களை கம்முன்னு மன்னிச்சு விட்டினா நீ அந்த பாவத்தில் சிக்க மாட்ட. மற்றவர்கள் செய்கிற பாவத்தை நீ சுற்றி காட்டி அவர்களை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சியோ இல்லை அவங்களை துன்பப்படுத்த ஆரம்பிச்சியோ அதே பாவத்தை நீயும் செய்வாய் என்று கத்த சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கரங்களை தட்டி கத்திர மாதிரி சொல்லுதுமே, சொல்கிறது புரியுதா இல்லையா? புரிஞ்சுங்களா? ஒரு ஆமேன் சொல்லுமே. ஒரு பாவம் மற்றவங்களை பார்த்து சொல்லுவேன், இதெல்லாம் இப்போ தருதில்ல, ஒழுங்காகுதா பேர், இதெல்லாம் பிள்ளையா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதே திட்டு நம்ம வேற இடத்துல வாங்கிட்டு இருப்போம்.
வராமேன்னு சொல்லுவோமே. ஒருத்தர் திருடிட்டான் திருடிட்டான் நம்ம குற்றம் சாட்டினே இருப்போம், நீ நிறைய காரியம் திருடின்னு இருப்ப. கல்யாணத்தில் போனால் ஒரு பிளேட்டோட முடிச்சிடுறோமா சொல்லுங்க? எல்லாருக்கும் ஒரு பிளேட்டு, நீ ஒரு பிளேட்டோட முடிச்சிடுறியா? லட்டு வச்சுட்டே வருவாங்க, அதுக்குள்ளே வாயில் போட்டுரு, வைக்கவே இல்லைங்க லட்டு. இது செய்யறோமா செய்யலையா? செய்யறதே இல்லை. ஆமாம், ஒரு அலையிலேயே சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுவீங்க இல்லைன்ட்டு கத்தர் அந்த லட்டு வைக்கும்போது பார்த்துன்னு இருப்பார். ஒரு ஆமேன் சொல்லுவேன். சின்ன சின்ன தப்பு தான், தேவனுக்கு வந்து பெரிய தப்பு சின்ன தப்புலாம் கணக்கு கிடையாது. எல்லாம் நம்ம தான் என்ன பண்ணுவோம், உலக சட்டத்தில் இது பெரிய தப்பு இது சிறிய தப்புன்னு. தேவனுக்கு அப்படி இல்லை, ஒருத்தனை கில்லானும் தப்பு தான். தேவன் ரெண்டு புக்கு வச்சுருக்கார், ஒரு பக்கம் வந்து நீ பாவம் செய்கிற புக்கு, ஒரு பக்கம் வந்து சொல்லுங்களேன் நன்மை செய்கிற புக்கு. பாவம் செஞ்சுன்னா அங்கே ஒரு கோடு போடுவார். இந்த பால்காரங்கெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பால் பட வெளியே கோடு போட்டு போவாங்க, நம்மளும் அதை அழிப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அங்கே கோடு போனால் அந்த அழிக்க முடியாது. ஒரு பாவம் செஞ்சால் அங்கே ஒரு கோடு, நன்மை செஞ்சால் இங்கே ரெண்டு கோடு போடுவார் கத்தர். ஒரு ஆமேன் சொல்லுமே. ஆனால் கத்தர் நம்மளுக்கு கொடுக்கறதில்ல வல்லவர். நீ தீமை செய்ய போகிறோம் தண்டிக்கணும்னு சொல்லி கம்மி கம்மியாக தான், ஏன்னா பறந்து பேசுவதற்கு ரெண்டு பேர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்களே. ஆனால் ரெண்டு கோடு படம் ஒரு கோடில் நிறுத்திடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா ரெண்டு கோடு போடுவா, ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்களே ஆவியானவரும் ரெண்டு கோடு போடுறாங்க. இப்போ என்னென்னா இந்த புக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர் எடுத்துன்னு பரலோகத்துக்கு வருவாங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே வரும்பொழுது நீ பாவம் செஞ்சுருக்கியா நன்மை செஞ்சுருக்கியான்னா உன் பாவத்தை லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வைப்பார். இப்பிதான் இந்த புக்கு எடுத்துகிட்டு வந்து யார் வைப்பா, ஏசப்பா எடுத்துகிட்டு வந்து வைப்பார். என் பிள்ளை நன்மை செஞ்சுருக்கான், அதில் கூட்டல் கழித்தல பார்த்துட்டு நல்ல இதை போனதெல்லாம் விட்டுட்டு நீ மிச்சம் இருந்தால் எங்கே போவோம், அங்கே போவோம், இல்லைன்னா இங்கே தான் போவோம். ஆனால் தேவன் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இந்த ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பத்து புக்கு அஞ்சு புக்கு அந்த வருஷம் ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது புக்கு நோட் கொடுப்பாங்க. ரஃப் நோட்டு, ரஃப் நோட்னா ஹோம்ஒர்க் நோட்டு, அந்த மாதிரி கொடுத்து உனக்கு வந்து ஒரு பத்து நோட்டு கொடுத்துருக்காரு, இங்கே ஒரு பத்து நோட்டு கொடுத்துருக்காரு. இங்கே பத்து நோட்டு போய் அடிஷ்னல் பேப்பர்லாம் வாங்க ஆரம்பிச்சாச்சு. பாவம் பத்து இல்லை அதுக்கு, இங்கே ரெண்டு பக்கத்துக்கு மேலே ஏற மாட்டேது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஏன்னா நம்ம அப்படி தான் செஞ்சுருக்கோம். நான் நம்ம சொல்லுவோம், நான் தான் நீதிமான், நான் சபைக்கு போகிறேன், நான் ஊழியம் பண்ணுறேன், நான் எங்கள் அப்பா அப்படி, நான் எப்படின்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து குற்றம் சொல்லி நம்ம நீதிமான் என்று நீங்களே சொல்லிப்பீங்க. இந்த உலகத்தில் அநேக பரிசுத்தமானங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அநேக ஊழியக்காரர்கள் மறித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் நீதிமான்கள் என்று யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஃபைனல் டேயில் ஜட்ஜ்மெண்ட் டேயில் தான் தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. புக் எடுத்துன்னு வந்து நிற்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அன்றைக்கி தான் தெரியும் யார் நீதிமான் யார் பரிசுத்தவான். அது வரையும் யார் நீதிமான் என்று பரிசுத்தவன் நம்மளே சொல்லிக்கொள்வது பாவம் காரியம். ஒரு ஆமேன் சொல்லுவோம். கரங்களை திரிக்க தன்மை சொல்லுவேன். ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருப்பேன், அந்த கதையை சொல்ல மீண்டும் ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரர் ரொம்ப கஞ்ச பேசினார். வாழ்க்கையில் அவனுக்கு நினைவு தெரிஞ்சு நல்லதே செஞ்சதில்லை. வாழ்க்கையெல்லாம் அவன் என்னென்னா அவங்களுக்கு என்ன பாலிசினா நல்லா குடிக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், செத்து போகணும். ஏன் இந்த கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது பாவம் கிடையாது, இருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு செத்து போயிட்டார். பரலோகத்துக்கு போய் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் கீழே தள்ளணும். போய் நின்ன பிறகு சொல்கிறாரு, பிதா எடுத்து வந்து பெரிய புக்கு எடுத்து வந்து வைக்கிறாரு, உன் நோட்டு உன் அடிஷ்னல் நோட்டு பத்து நோட்டுக்கிட்ட வாங்கி வச்சுருக்க, நீ என்ன பண்ண அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ண, கண்ணுக்கு முன்னே நிற்காத கீழே போய்டுன்ட்டு. உடனே ரெண்டு பேர் பார்க்குறாங்க, யார் ஆவியானோ ரேசப்பா வர்றாங்க, எங்கேப்பா உன் புக்கு, புக்கை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க, ஒரு பேப்பர் கூட காணுமே, அதுலேருந்து அந்த பேப்பரை கடன் வாங்கி நீ பாவம் செஞ்சு வச்சுருக்கியே சொல்கிறாரு. டி ஏதாவது இருக்கோ சொல்லுப்பா, ஏதாவது அன்பு செஞ்சு ஒன்று கூட செய்யலையான்னு கேட்குறாரு. இவன் தலையை சுரிஞ்சு நிற்கிறான். ஏசா பாரு ஆவியானோ என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருப்பா சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க. சொல்லு நான் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எதாவது ஒன்று சொல்லு நான் சொல்லிடுறேன்னு. இவனும் ஆதிலேருந்து யோசிக்கிறான், ஒன்றுமே நான் அனுப்பி வரல, வெறும் பாவமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே ஓ இவ்வளோ பாவம் செஞ்சுருக்குமா நம்ம, பரவாயில்லையே அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். சொல்லினே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு செலந்தி வருது, நான் தான் இவருக்காக சாட்சி சொல்ல போகிறேன்னு. சிலந்தி எவ்வளோன்னு இருக்கும், இவ்வளோண்டு போச்சு இவரில் சிலந்தியா, நீ எப்போனா நீ அஞ்சாவது படிக்கும்பொழுது உன் சட்டையில் நான் ஏறின, நீ என்ன பண்ண அழகாக என்னை தட்டி விட்டுட்டே படாது இருந்தது அப்படின்னு அஞ்சாவது படிக்கும் போது பண்ண ஒரு நற்கிரியை சாட்சியாக சொல்ல ஆரம்பிச்சது.
உடனே என்ன பண்ணாச்சு பிதா, இதெல்லாம் செல்லுபடி ஆகுது, செல்லா செல்ல நீ கீழே போன்ட்டு என்ன பண்ணுறாரு, எட்டி வச்சார் உள்ளே உண்டாமா. உள்ளே போயின்னு இருக்கும்போது ஏசப்பா கெஞ்சுறாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ண, என் பிள்ளை பாவம், என் ரத்தத்தை வேணால் எடுத்துக்குங்க, என் இருதயத்தை வேணால் எடுத்துக்குங்க, போதும் ஏதாவது பண்ணுங்கன்னு சரி பார்க்குறாரு. அவன் பாட்டு உள்ளே நரகத்துக்கு போயின்னு இருக்கான். அந்த சிலந்திட்ட சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, அந்த உன் சிலந்தி வலையை போடு, அதுலேருந்து ஏறி வரட்டுன்னு. ஏசப்பா சொல்கிறாரு, தம்பி என்ன பண்ணுறேன்னு, ஏசப்பா காப்பாற்றுக்கு நான் உள்ளே போயின்னே இருக்கேன். சரி, பக்கத்தில் ஒரு நூல் தொங்குது பாருன்னு, கண்ணுக்கு எதுவும் தெரியலையே, அதான் நூல் தெரியுது பாரு அப்படின்னு. இது எதுக்குன்னு, இதை பிடிச்சின்னு மேலே வா, இது என்ன வெயிட்டே இருக்காது, இதில் நான் அருந்து உழுந்துருவேனேன்னு சொன்னதை செய்ப்பா அப்படின்னாரு. பிடிச்சா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுதான், ஏறி வரான் அது பாட்டு சந்தோஷம், அப்பா நரகது போல் தப்பிச்சிட்டேன்டான்னு. மேலே ஏறும்போது பார்த்தா இன்னும் மேலே போகும்போது ஒரு சவுண்டு கேட்டுனே இருக்கேன்னு பார்த்து, கீழே அதே நூலில் ஒரு நாலு பேர் ஏறின்னு வராங்க. சும்மா இருப்பான எட்டி எட்டி உருறான், அவங்களும் போகிற மாதிரி இல்லை, டே இது நான் எனக்கு கத்துற கொடுத்து இறங்கடா இறங்கடான்றான், போக மாட்டேறான். அவங்கள இறங்குறதுக்கு என்ன பண்ண, இறங்கி அடித்தான் பாருங்க, மொத்தமாக ஊந்துட்டானுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுமே, அவனுக்கு நற்கீரியை செய்வதற்கு அவனுக்கு நினப்பே இல்லை, கொஞ்சோண்டு நன்மை செஞ்சான் அதில் வந்தான். மேலே ஏறுறதுக்குள்ளே நற்கீரியை செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, மனமில்லாதபடி அந்த நரகத்துக்கே போக ஆரம்பிக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கு, நம்ம வாழ்க்கையில் நற்கிரியை செய்யாதபடி ஒருத்தரை பார்த்து குற்றம் சாற்றி குற்றம் சாற்றி குற்றம் சாற்றி அவர்கள் இருதயத்தை புண்படுத்துவதே நம்ம வாழ்க்கையா இருக்கு. ராமன் சொல்லுவோமே, தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. தேவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா அதுக்கு தேவனை தேடி போங்க. நான் 12 மணிக்கு தான் வருவேன், பாஸ்டர் கடைசியாக தானே ஃப்ரீயாக இருப்பாரு, நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் வார்த்தை தான் விடுதலையாக்கும். ராமன் சொல்லுவோமே, அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறவன் தேவன் மகிமை காண முடியும். ராமன் சொல்லுவோமே, படிங்க இந்த வார்த்தையை. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, கர்த்தர் சொல்றார், நீ எவனா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நீ குற்றமாய் தீர்க்கிற எவைகளோ, அவைகளையே நீ செய்கிறபடியால், அவைகளே நீ செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற, நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே, தீர்ப்பினாலே சொல்லுமே. இனிமேல்ட்டு யாரையாவது பார்த்து ஒரு குற்றம் சாட்டுறீங்கன்னா அதே குற்றத்தை நீங்களும் செய்வீங்கன்னு அர்த்தம். ராமன் சொல்லுமே, திருடன் திருடன்னு நீ திருடின் தான் இருப்ப, நீ உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு திருடின் இருப்ப. ஒருத்தனை பார்த்து நீ பொய் சொல்ற, பொய் சொல்லி நீயும் பொய் சொல்லின்னு தான் இருப்ப. ராமன் சொல்லுமே, குடும்பத்தில் இந்த சண்டையே ஒருத்தரை விட்டு கொடுப்பதில்லை. நம்மளை பார்த்து நான் கரெக்டா இருக்கேன், நீயும் கரெக்டா இரு, வீட்டில் சண்டை கேட்டீங்கன்னா நான் கரெக்டா இருக்கேன், நீயும் கரெக்டா இருக்க மாட்டேன். வந்தோனே பாஸ்டர் பெருக்க மாட்டாங்க, பாஸ்டர் வீட்டில் சண்டை. ராமன் சொல்லுவோமே, நம்ம வீட்டில் ஏற்கனவே சொன்னது போல தான், வீட்டில் குடும்பத்தில் சண்டை வராதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று ஒன்று எவ்வளோ சத்தமாக சொல்லுங்களேன், நான் மூணுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும், ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா சண்டை கிடையாது, சமாதான குடும்பம். அது எப்படி பாஸ்டர் மூணு ரெண்டு சொன்னார், மூணு சொன்னார், நான் படித்தது இப்படி தானே, அதை வாதம் பண்ணி பேசுகிறதுக்கு அந்த நாள் ஓடி போயிடும். கணவன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் சொன்னால் என்ன பண்ணும், ஆமாங்க ஐயா எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு மூணு கால் முயல் பார்த்தேன், நீங்களும் பார்த்துட்டிங்களேன்னா அந்த சண்டை சரியாக போயிடும். ராமன் சொல்லுவேமே, இல்லை அது எப்படி உங்கள் வீட்டில் போட மூணு கால், நான் பார்த்தது இல்லை, போய் சொல்லாதீங்க. எப்போ நீ சண்டை போடுவேன்னா, தன்னை ஞானி என்று அறிந்து, நான் தான் நீதிமான் என்று அறிந்து மற்றவர்களை குற்றம் சாட்டும் பொழுது. ராமன் சொல்லுவேமே, ஆனால் மற்றவங்களை எங்கே குற்றம் சாட்டணும் தெரியுங்களா, தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்ட வேண்டும். ராமன் சொல்லுமே, அதன் அதிகாரம் ஊழியக்காரர்களுக்கு உண்டு. ராமன் சொல்லுமே, பெற்றோருக்கு உண்டு, ஆசிரியருக்கு உண்டு, வேலையை நடத்துகிற முதலாளிக்கும் ஓனருக்கும் என்ன இருக்கு, மேனேஜருக்கும் அந்த அதிகாரம் உண்டு. நீ அதை சரியாக செய்யலைன்னா நீ அங்கே என்ன பண்ணல, ஊழியமும் செய்யலை வேலையும் செய்யலைன்னு அர்த்தம். ராமன் சொல்லுமே, ஆனால் தண்டனை கொடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, ஒருத்தன் வேலை செய்யும் போது உன் கீழே இருக்க ஊழியக்காரன் தப்பு செஞ்சு நீ கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா கேட்டால் வேதனை சொல்லுது, அவனை கண்டுக்காமல் போடணும், அவனை சுட்டி காட்டணும், அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா அவன் திருப்பி அந்த தப்பு செய்வான். ராமன் சொல்லுவோமே, கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், ஏன்னா அவருடைய சாயலை படைக்கப்பட்ட மனிதரை குற்றம் சாட்டுவதற்கு நீ யார்? நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். இங்கே சபைகளில் வந்து உனக்கு ஆசீர்வாதத்தை பாஸ்டர் சொன்னால் ஆசீர்வாதம் வரும்னா பொய், ஏன்னா கொடுத்தது ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் அளவாய் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ராமன் சொல்லுவோமே,
ஆனா அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி நீங்க செய்யற தவறுகளே மதில் சுவர் போல் நின்று கொண்டிருக்கிறாமே சொல்லுவேன். மற்றவர் யாரும் கட்டல. உங்க வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்களேன், உங்களுக்கு விரோதமாய் பக்கத்து வீடு அக்கத்து வீடு இல்லை மாமியார் நாத்தனை ஏதாவது உறவு சொல்லிங்கன்னா அந்த உறவுக்கிட்ட கொஞ்ச நாளுக்கு கூட நீங்கள் நட்பாக இருந்திருப்பீங்க. நட்பாக இருந்தவங்க தான் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக இருப்பாங்க. அது 80-90% அப்படி இருக்க பிரச்சனை தான். உங்களுக்கு கூடவே இருந்தவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்பாங்க. வராமேன்னு சொல்லுவோமே, கரங்களை தட்டி கத்திரி மை சொல்லுமே. ஆனால் நம்ம நான் தான் நீதிமான், இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே தெரியும். இந்த கணவருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து அப்படி வரப்பாக இருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சது போல். ஆனால் வீட்டில் ஆஃபீஸில் போனால் திட்டு வாங்கினு இருப்பார். வராமேன்னு சொல்லுவோமே, இன்னைக்கு இருக்க காலகட்டம் விட்டு கொடுத்து வாழுங்க, தெய்வன் மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஓமையை கத்த சொல்லுவார், ஒரு இந்த யோவான் 8 படிக்க வேணாம், 3 மேலே படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சாரியை கையங்கலமாக பிடிச்சிட்டு அந்த பிள்ளை அந்த ஊர் சட்டத்தின்படி கல் எறிந்து சாவடிக்கணும். எப்படி சாவடிக்க துரத்திட்டு வரும்போது இந்த பிள்ளை ஒடி வருது. அந்த டைம் பார்த்து ஏசப்பா உட்காந்து தரையில் கோலம் போட்டுங்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த காலுக்கிட்ட வந்து விட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவர் ஒரு பரிசுத்தமான நீதிமான எல்லாம் சொல்கிறாங்களே, சரி இவர் எப்படியாவது குற்றம் சாட்டுவதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஏசப்பா ஒன்றும் சொல்ல கச்சனது கோலம் போடல, சில வார்த்தைகள் எழுதி கொண்டிருக்காரு. யார் குற்றம் சாட்டிலையோ, குற்றம் செய்யலையோ, பாவம் செய்யலையோ, அவங்க முதல் கல்லை அறிட்டுன்னு சொல்லிட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுவேன். என்ன குற்றத்துக்காக அடிக்க வந்தாங்க? ஆமேன் ஒரு அலையிலேயே சொல்லுமே, அடிக்க வந்தவங்களும் ஒரு உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையிலும் மற்றவங்களை குற்றம் சாட்டுற நீ அதே தவறுகளை செய்து கொண்டு இருப்பாய். நீ செய்யலைனா நல்லது, நீ குற்றம் சாட்டுற சாட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவத்தில் நீ என்ன பண்ணுறவ, விழுந்துருவ. அதனால் மற்றவர்களுக்கு குற்றம் சாட்டுவதை காட்டிலும் அவர்களுக்கு உதவியாக இருப்பது நலமாக இருப்போம். கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துமே, கரங்களை தட்டுவோமே. எடுத்து படிங்க 2:13 ரோமர். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக ஆமென் ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இங்க எல்லாம் உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாம் இப்ப நியாயப்பிரமாணத்தை என் மூலமா கத்தர் சொல்றாரு. நம்ம டிவியில கேட்கிறோம், ரேடியோல கேட்கிறோம், வாட்ஸ்அப்ல கேட்கிறோம், எப்படியாவது கேட்கிறோம். ஆனா கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் நீதிமான் அல்ல. என்ன பாஸ்டர் இப்ப கேட்கிறோம், நீதிமான் அல்லையா? அதுக்கப்புறம் போட்டிருக்கு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தின்படி கரங்களை தட்டி கத்திர மாதிரி சொல்லுமே. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் இந்த வசனத்தை கேட்டு கம்முன்னு போறது அல்ல, இதை கேட்டுட்டு இதன்படி நடக்கிறவர்களே, கற்பனைகளை கேட்டு நடக்கிறவர்களே நீதிமான்கள் என்று கத்தர் சொல்லுகிறார். ராமன் சொல்லுமே, நம்ம நடக்கிறோமா? ராமன் சொல்லுமே. நம்மளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாவம் செய்வோம் பார்த்தீங்கன்னா, எடுத்து படிங்கம்மா, Romans 1:29 படிங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற பாவங்கள் பாருங்க, மற்றவர்களை சொல்லுவோம், குற்றம் சொல்லுவோம். படிமா, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் முதலா செய்யற தப்பு என்ன? அநியாயம். நம்ம அநியாயம் செய்யறோமா? அநியாயம் செய்யறோமா இல்லைங்க? கல்யாண வீட்டில் போய் அநியாயம் செய்யாம இருக்குமா? சர்ச்சில் வந்துட்டு காஃபி கொடுத்தா அந்த இடத்த அசிங்கப்படுத்திட்டு அநியாயம் செய்யிட்டு போறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுமே. பாத்ரூம் சுத்தமாக வச்சுட்டு இருந்தால் உள்ளே போயிட்டு இருந்தால் அதே அநியாயம் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. குடும்பத்தில் எவ்வளோ அநியாயம் செய்கிறீங்க. இன்னொரு குடும்பத்தை கெடுக்க ஆரம்பிக்கிறோம், இன்னொரு குடும்பத்தை அழிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எண்ணங்கள் எல்லாம் அநியாயம் செய்வதற்கே தீவிரித்து கொண்டு கடத்தது படிங்க. விபச்சாரம், இங்கே வேசித்தனம் எதா பண்ணுறோமா? வேசித்தனம்னா என்ன? ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தா போதும். எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு பையன் சொல்கிறேன், என் கூட தான் வந்திருக்கான், கண் இப்படியே போகுது. ஏய் என்னடா ஏன் திருக்கே பார்க்குற? இல்லை பாஸ்டர், கண் அப்படியே போகுது தெரியும். இதுதான் பாஸ்டர், இதுக்கு தான் பாஸ்டர் வந்திருக்கேன், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்ன்றான். டக்குனு அப்படியே மாறிட்டான், அப்படியே இதுக்கு தான் பாஸ்டர் வந்தேன், உடனே ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்ன்றான். என் கண்ணு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ராமன் சொல்லுமே. எத்தனை பேர் தன் சொந்த கணவன் இருக்கும்போது இன்னொரு கணவர் இச்சையாக பார்க்குறீங்க, தன் சொந்த மனைவி இருக்குது இன்னொரு மனைவி இச்சையாக பார்க்குறீங்க. சில பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க. இந்த சினிமா நடிகர் எத்தனை பேர் தன் ஆசானாய்